பேரண்ட்ஸாக இருக்கிற நமக்கு குழந்தைகளுக்கிடையே இருக்கிற ஆரோக்கியமான போட்டிக்கும் பொறாமைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தெரியுமா? வெல், நிறைய பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த நுட்பமான வித்தியாசத்தை பத்தி தெரியலனா, நீங்க உங்க குழந்தைய அவங்களோட எல்லையை மீறி விரட்டுறீங்க. இதை செய்யும் போது அந்த குழந்தையால சாதிக்கும் ஆற்றலுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்க தவறுறீங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐக்யூ லெவல் இருக்கு, அதுக்கு மேல அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. உங்க குழந்தைய வேற ஒரு குழந்தையோட ஒப்பிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போதுமான அளவு இல்லைன்னு சொல்லி அவங்கள உணர செய்வது அவனுக்கு பாதகமா போகலாம், ரொம்ப ஆபத்தாகவும் மாறலாம். நவ், நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு இது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு, அதனால என்னோட குழந்தை எல்லா விதத்திலையும் சூப்பரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வெல், எஸ், இது காம்படிட்டிவ் வேர்ல்டு தான். ஆனா நீங்க உங்க குழந்தையோட அடிப்படை உடல்வாகு என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கலாம், விட்டமின் டி பற்றாக்குறை இருக்கலாம், இது கண்ணுக்கு வெளிப்படையா தெரியாம போகலாம், ஆனா இருக்கும். இது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிச்சுக்கிட்டு இருக்கும், முக்கியமா படிப்புல, இல்ல ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ்ல, இல்ல ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ்ல. இதை தெரிஞ்சுக்காம நம்ம குழந்தைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு விரட்டிக்கிட்டே இருந்தா அவங்களால திருப்திகரமான பெர்ஃபார்மன்ஸஸை கொடுக்கவே முடியாது. மற்றபடி உங்க குழந்தை நார்மலா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணா, ஆனா படிப்பிலேயோ இல்ல ஸ்போர்ட்ஸ்லேயோ திருப்தி அடைகிற அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னா தயவு செஞ்சு அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன்னா இதுக்கு ஆர்கானிக் காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு நிச்சயமா டாக்டருடைய உதவி கண்டிப்பா தேவைப்படலாம்.